வீலை வந்து இந்த மாதிரி சுத்தமாக உள்ள க்ளீன் பண்ணிடணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து ரப்பர் ஒட்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா வாட்டர் வாஷில் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக பண்ணிடணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். அதே மாதிரி இதை வந்து எம்எஸ் ஷீட்டில் நல்லா க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷில் முதல்ல உள்ளே க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீசல் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் சோப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எம்எஸ் ஷீட்டை போட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சிங்கன்னா இதில் வந்து அந்த பிசுரெலாம் இருக்காது. ஸோ அந்த அழுக்கெலாம் இருக்காது. இதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். யமஹா எஃப்இசட் வெர்ஷன் 2 பேக் வீல் பவுடரில் மிக்ஸ் பண்ணி, அதாவது இது மாதிரி பவுடரில் மிக்ஸ் பண்ணோம். இந்த பான்ஸ் பவுடர் இருக்கும். ஸோ இதை வந்து ஹீட்டில் மெல்ட் ஆகாது. அதே மாதிரி இது வந்து உப்பாது மேலெலாம். ஸோ அதுதான் ஒரு தகவல். இதை வந்து அழகாக உள்ள இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு லப்பர் வந்து லைஃப் நல்லா வரும். வெய்ய காலத்தில் கூட ஹீட் ஆகாது, நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்காசாக இருக்கும் வண்டி. ரப்பர் வந்து நமக்கு சேஃபாக நல்லாயிருக்கும், சீக்கிரம் போகாது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். யமஹா எஃப்இசட் வெர்ஷன் 2 மாடல் இது. எஃப்இசட்டுக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். எஃப்இசட்டுக்கு வீல் நட்டு கழட்டுறதுக்கு வந்து 22 ரிங்ஸு. ஸோ அதேமாதிரி பிரேக் லூஸ் பண்ணுறதுக்கு 13 பிட்டு ராடு இந்த மாதிரி நீட்டாக போட்டுக்கணும். இந்த 12 ரிங்ஸை போட்டு இதை கழட்டிக்கணும். இதில் சிற்பாச்சுன்னா ஸ்பேனர் போட்டு அழகாக நேக்காக கழட்டிடுங்க. ஏன்னா அது ரொம்ப சின்ன நெட்டு. இதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அழகாக இந்த நெட்டையும் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த செயினை வந்து கரெக்டாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் டைட் பண்ணிங்கன்னா செயின் டைட் ஆகிடும். இதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல். இது அளவு எடுக்கணுன்னா நம்ம ஒரு குச்சி எடுத்து இதில் அழகாக முட்டு கொடுத்துங்க. நெட்டில் இந்த லென்த் வரலாம் பார்த்து அழகாக அந்த கையில் நகத்தில் அப்படி பிடிச்சிட்டு அந்த சைடு அதே மாதிரி கரெக்டாக அந்த அளவு எடுத்துங்க. இதுதான் செயினை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த லாக் வந்து நம்ம ஃப்ரண்ட் வீல் பார்த்தா மாதிரி இந்த லாக்கை வந்து போடணும். ஸோ லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் வீல் பார்த்தா மாதிரி லாக்கை போடணும். இதை இந்த லாக்கு வந்து பேக் வீல் பார்த்தா மாதிரி இப்படி போடணும். இப்படி போடக்கூடாது. இப்படி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை இப்படி போட்டிங்கன்னா செயின் அவுந்துடும். இதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இந்த நெட்டுக்கு வந்து த்ரெட்டு லாக் பேஸ்ட் போடணும். பேஸ்ட் போடலன்னா இந்த இது சில்பாகி இந்த சாஃப்டே போயிடும். இதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர அழுக்கு இருக்குது. அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கணும் நமக்கு. அப்போதான் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. நம்ம செயின் ஸ்ப்ரேலாம் அடிச்சோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன், செயினை க்ளீன் பண்ணியிருக்கேன். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிரேக் வந்து இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும். ரொம்ப ஓவராக உள்ளே போகக்கூடாது. அளவுக்கு மீறி போச்சுன்னா வந்து மைலேஜ் கொடுக்கறதுக்கு ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கார்டு எப்படி மாட்டுறது அப்படின்றத உங்களுக்கு தகவலாக சொல்கிறேன்.